நம்முடைய இளைஞர்கள்லாம் அவங்களுக்குலாம் நல்ல பப்ளிங் வித் ஐடியாஸ். முன்னால் மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை முன்னாலையெல்லாம், இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு கல்லூரிகளையும் அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நல்லா நிறைய படிக்கிறாங்க. அது மாதிரி இந்த ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட்ஸ் 23 வந்து என்னென்னா, டு என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் டு த நோ கம் வித் ஐடியாஸ் அப்படி நிறைய ஐடியாஸோடு இன்றைக்கி வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல இது நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நல்ல ஐடியாலாம் இருக்குது. என்ன நம்ம பெரிய ப்ராப்ளம்ஸ் என்னது, நம்ம வந்து அடுத்த கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நம்மளே செய்யக்கூடிய ப்ராடக்ட் வந்து உலகம் முழுவதும் போகணும், அதுதான் நமக்கு வேண்டியது. அது யாரால் முடியும்னா இளைஞர்களால் தான் முடியும். அதனால் அந்த இளைஞர் சமுதாயத்தை வந்து நாங்கள் எப்போவுமே என்கரேஜ் பண்ணுறதுக்குடைய ஐடியா வந்து அவங்கள்ட்ட ஐடியா ஒரு புதுமையான ஐடியா வரும். இப்போ நாங்கள் மிசைல் ப்ரோக்ராம் பண்ணும்போது, அப்துல் கலாம் மிசைல் ப்ரோக்ராம் பண்ணும்போது அவர் என்னென்னா யங் பீப்புளை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணார். இந்த யூத்து வந்து யூத்துக்குள்ள ஸ்ட்ரென்த் வந்து நம்முடைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களை விட அதிகம். அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரென்த், ஏன்னா அவன் அவன் யோசிக்கிறது வந்து புதுமையாக யோசிப்பான். அந்த மாதிரி வந்து புதுமையாக யோசித்தான் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது, அப்புறம் வந்து மல்டி டார்கெட் என்கேஜ்மெண்ட் மிசைல் இருக்குது, ஒரு மிசைல் மேலே போய் சேட்டலைட்டை ஹிட் பண்ணக்கூடியது இருக்க கேப்பபிலிட்டி இருக்குது, சக்தி அப்படி நம்ம நிறைய கேப்பபிலிட்டி உண்டாகிருக்கோம். அக்னி ரீஎன்ட்ரி டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது. இப்படி வரும்போது மெனுவரபிள் ட்ராஜெக்டரி அது மாதிரி எல்லாமே புதுமையானது. இதெல்லாம் ஐடியாலாம் வந்ததெல்லாம் யங் பீப்புள்கிட்டருந்து தான் வந்தது. அது மாதிரி யங் பீப்புளை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு நாளெலாம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் எங்களுக்கு வந்து இஸ்ரோவில் கிடைக்க முடியுது, சேர முடிஞ்சுது. இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. நாங்கள் எங்களை மாதிரிப்பட்டவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான ரீதியாக இளைஞர்களுடைய எழுச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கு? இளைஞருடைய இது திங்க சிந்தனை. ஆமாம், இளைஞர் சிந்தனை வந்து ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். ரெண்டு விதத்தில் பார்க்கலாம் இளைஞர்களை. ஒன்று வந்து ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்கள் வந்து இன்டர்நெட் அதெல்லாம் நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணி பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து சில தவறான முறையில் யூஸ் பண்ணுறாங்க. யார் யார் இன்டர்நெட்டையெல்லாம் வந்து நல்ல வழியில் பயன்படுத்தி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் பெரிய கண்டுபிடிப்புகளை உண்டாக்குறாங்களோ அவங்களெலாம் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறுவாங்க. அதனால் இளைஞர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இது என்னன்னாக்கா, நீங்கள் வந்து இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, எங்களுக்கெல்லாம் அந்த டைமில் கிடைக்கல, இப்போ இது பெரிய வாய்ப்பு. அது மாதிரி இப்போ உள்ள ஓப்பனிங் யூனிவர்சிட்டியில் உள்ள ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வருங்காலத்தில் ரொம்ப பெரிய இதாக இருக்கும். நம்மளுடைய ஃப்யூச்சர் இந்தியா தான் நம்பர் ஒன் கண்ட்ரியாக வரும்போது ஃப்யூச்சரில் குளோபல் லீடர்ஷிப் நமக்கு வேணும். குளோபல் லீடர்ஷிப் வேணும்னா நம்மள்ட்ட 800 மில்லியன் யூத் நம்மகிட்ட இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாமே ஸ்கில் செட்டில் இருக்கணும். அது மாதிரி ஸ்கில் செட்டை உண்டாக்கி வச்சிட்டோம்னா இந்த யூத் வந்து ரொம்ப இந்தியா இஸ் த ஃப்யூச்சர். ஓகே, நம்மளுடைய பிரெயின் எல்லாமே இருக்குது, நல்ல பிரெயின்லாம் இருக்குது. இன்னும் இந்தியன்ஸ் தான் ஒவ்வொரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்கள்லாம் ஹெட்டாக இருக்கான். அதனால் ஏன் அதில் எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்க, நம்முடைய இந்தியன்ஸுக்கு வந்து பிரெயின் பவர் அதிகம். அதனால்தான் இப்போ நம்ம பிரெயின் பவர் இருக்குது, அந்த பிரெயினாக யூஸ் பண்ணணும். ஒரு ஒவ்வொருத்தருடைய மூளையிலையும் 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. அந்த 86 பில்லியன் நியூரான்ஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்முடைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணலாம். அதுதான் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது. நீங்கள் எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க், எய்ம் ஹை, ஒர்க் ஹார்ட், அக்வயர் நாலேஜ் அண்ட் டோன்ட் கெட் டிஃபீட்டட் பை ப்ராப்ளம்ஸ். இதுதான் மந்திரம். கிராமப்புற மாணவர்கள்ட்ட இது போன்ற ஒரு விஷயத்தை எழுச்சி ஏற்படுத்தினா எந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் அனுப்பப்படும்? கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பிரெயின் பவர் வந்து அதிகம் டவுனில் உள்ளவங்களோட. டவுனில் உள்ளவங்க வசதியாக வாழ்கிறதுனால அவங்களுடைய பிரெயினோட கிராமப்புறம். ஏன்னா நான் வந்து 500 மாணவர்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் சொல்லிக் கொடுத்தேன். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைகள்னால் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி உள்ள பிள்ளைகளுக்கு தான். ஆனால் எல்லாமே ரூரலில் உள்ளவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல், தமிழ் மீடியம். அவங்கள்ட்ட நான் பேசும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்லாம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் உள்ளவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய பிரெயின் இது இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கிராமப்புறம்
அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம நினைக்க விடாது. அவங்கள்ட்ட தான் அவங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிரெயின். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே முன்னேறிட்டு வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் என்னது, அவங்களுக்கு இன்டர்நெட் வேணும். அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நெட்டில் தான் எங்களுக்கு பேசினாங்க. அவங்களுக்கு ஃபோனே கிடையாது அந்த இடத்துல. ஆனால் ஃபோன் வாங்கி வாங்கி 3 hours இன்டராக்ட் பண்ணாங்க ஒவ்வொரு டைம்லையும். அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன இளைஞர் சமுதாயம் இன்றைக்கி வந்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய சமுதாயம். அதுக்குள்ளே வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும், அது மாதிரி செய்யணும். அதுதான் அந்த யூனிவர்சிட்டியில எல்லாம் பண்ணுறாங்க. ஃப்யூச்சர் இம்மிடியேட்டாக நம்ம வந்து சந்திராயன் 3 அது நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த 2 சரியாக போகல. அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், இதுதான் இம்மிடியட் பிளான். அப்புறம் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பண்ணியிருக்காங்க, SSLV 2 லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து இனிமேல் கமர்ஷியல் ஆகிடும். நிறைய சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு உள்ள வாய்ப்பை கொடுக்கும். ஃபியூச்சரில் இந்தியா டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, டாமினேட்டிங் இந்தியா தான். ஆமாம், ஸ்பேஸில் எப்படி சார், எந்த வகையில் டெவலப் ஆகிடுச்சு சார் போயிட்டு? ஸ்பேஸில் இன்றைக்கி வந்து எல்லா கண்ட்ரிலையும் பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியில் தான் வந்து வராங்க. ஏன்னா நம்முடைய லான்ச்சஸில் தான் சக்ஸஸ்ஃபுல். PSLV வந்து லோயஸ்ட் ப்ரீமியம் டுடே. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 136 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணணும் UKல. அவன் இங்கே தான் வந்தான். அது மாதிரி எல்லாருமே நம்ம இடத்துக்கு வர்றாங்க. 350 சேட்டலைட்ஸ் நம்ம ஃபாரின் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஃப்யூச்சர் வந்து பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு.